இதை விட பெரிய பயம் ஒரு கதாநாயகனுக்கு எனக்கு எதுவுமே இருக்க முடியாது. ஐயோ, இந்த மாதிரி இளவட்டங்கள்லாம் வர்றாங்களே, சுற்றி சுற்றி நான் ஒரு மரத்தை சுற்றினா மூணு மரத்தை சுற்றி ஆடுறானே இருந்தால் அப்படிங்கிற பயமெல்லாம் இல்லாமல் பெருந்தன்மையுடன், தே மேட் மீ ஏஜ் கிரேஸ்ஃபுல்லி இன் மை மைண்ட். அதாவது இதெல்லாம் நீங்கள் பண்ணி வைக்கிற கோளாறு தான். காந்தியை தாத்தான்னு சொல்லி என்ன குறைஞ்சி போயிட்டாரா, இல்லை பெரியாரை தாத்தான்னு கூப்பிட்டா குறைஞ்சி போயிடுவாரா? ஐயான்னு கூப்பிடாம தாத்தா பெரியார் தாத்தான்னு நான் சொன்னேன்னா ஒன்றும் ஆகிடா, அந்த தாடிக்கு டையெல்லாம் அடிக்க முடியாது. ராமானுஜாச்சாரியருடைய ஜோடி அந்த திருவரங்கம் தான். என்ன திடீர்னு பக்தி பேசுகிறேன், நான் எல்லாம் பேசுவேன். கம் சார், கேட்டிருக்கேன் சார். நம்ம நாமக்கல் கவிஞர் சொன்ன மாதிரி கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் வருதுன்னு சத்தியாகிரக பாணியில் தான் நம்ம வந்து சுதந்திரம் வாங்கினோம். இந்த படத்தில் வந்து நான் வந்து காந்தி வழியில் போகிறோம், நீங்கள் போங்க, நான் வந்து நேதாஜி வழியில் போகிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லுவீங்க. இன்றைய சூழ்நிலை, இன்றைய காலகட்டம், சமூகம், இன்றைய அரசியலுக்கு எதிராக நம்ம வந்து நேதாஜி வழியில் போகணுமா? அந்த கோபத்தையும் அந்த இதையும் எடுக்கணும்னு இந்த படம் சொல்ல வருதா? அப்படி வரணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அதாவது நம்ம கலைஞர்களாக எல்லா காலகட்டத்தையும் தொட்டு பார்க்கலாம், கவிஞர்களாக எல்லா உணர்வுகளையும் உணர்ந்து பார்க்கலாம், தப்பு இல்லை, அதுபடி தான் வாழணுங்கிறது இல்லை. இது வந்து ஒரு கலைப்படைப்பு. ரௌத்ரம் பழகு என்று பாரதியார் சொல்லிட்டதுனால எல்லார்கிட்டையும் பழக வேண்டியதில்லை. அந்த மாதிரி இந்த நேதாஜியின் வீரத்தை ஒட்டுமொத்தமாக மறக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நமக்கு காந்தியின் பொறுமையை ஒட்டுமொத்தமாக இழக்க வேண்டிய அவசியமும் நமக்கு கிடையாது. இது ரெண்டையும் எப்படி கம்பைன் பண்ணுறதுங்கிறது யோசிக்கணும். நேதாஜியின் வீரம் என்பது வெட்டுக்குத்து மட்டும் இல்லைங்க, அந்த பயணம் பாருங்கள், அந்த பட்டினி பாருங்கள், அந்த திரட்டல், ஒன்று திரட்டல், அந்த திறமை. எந்த விதத்திலும் நம்முடைய தலைவர்களை ஒருத்தரை பிடிக்கும் ஒருத்தரை பிடிக்காதுன்னு சொன்னது இந்த பார்ட் டூ பார்ட் த்ரீயில் வர்ற வம்பு தான் வரும். ஏன்னா ஒருவர் இல்லாமல் இந்த சுதந்திரம் கிடச்சிருக்காது. காந்தி மட்டும்தான் வாங்கி கொடுத்தாருங்கிறதே என்னால் நம்ம எல்லாம் பல்முனை தாக்குதல் அது தாங்க முடியாமல் வெள்ளக்காரன் ஓடி போனது தான் உண்மை. ஒரு பக்கம் வன்முறை தாக்குதலும் இருந்தது, ஒரு பக்கம் அஹிம்சை தாக்குதலும் இருந்தது, சட்டபூர்வமான தாக்குதலும் இருந்தது. அத்தனைக்கும் மேலாக மக்கள் குரல் மேலே எழுந்தது. அது எனக்கு இந்த படத்தை பற்றி இவர் சொல்லும்போது எல்லாரும் இந்த பேன் இண்டியன் ஃபிலிம்களாக இது அப்படிங்கிறாங்க. பேன் இண்டியன் தாட், பேன் இண்டியன் குற்ற உணர்வு, பேன் இண்டியன் கடமை உணர்வு. கலையை எப்படியெல்லாம் கொண்டு போயிருக்காங்க அந்த ஆள் ரசிச்சுட்டு வீட்டுக்கு வந்து எல்லாரோடையும் உட்காந்து சந்தோஷமாக விருந்து சாப்பிட்டுட்டு அதை விமர்சனப்படுத்த வேண்டும். இது ஒரு கலைப்படைப்பு. இதில் உங்களுக்குள் இருக்கும் வில்லனை சுட்டி காட்டுவது தான் படத்தில் வரும் வில்லனே. எல்லாருக்குள்ளேயும் ஒரு வில்லன் இருக்குது. ஒரு ஒரு கான்ஷியன்ஸ், வேணாம் செய்யாதேன்னு நீங்கள் தவறுகளே செய்யும் பொழுது ஒரு குரலுக்கு நீங்கள் செவிசாய்க்க மறந்ததுனால்தான் அந்த தவறே நிகழ்ந்திருக்கும். தடுக்கி விழுறதுலேருந்து தற்கொலை பண்ணிக்கிறதுலேருந்து எதை எடுத்துக்கிட்டாலும் நீங்கள் உங்கள் மனசில் சொல்லிக்கொண்டே இருக்கும் ஒரு நியாயமான குரல், வேண்டாம் இதை செய்யாதேன்னு. நல்லது செய்யும் போதும் பல சிக்கல்கள் நமக்கு வரும்போதும் இல்லை செய்யுங்கன்னு அப்படி சொன்னதுனால தான் சங்கர் பார்ட் டூ பார்ட் த்ரீ எடுக்கிறாரு. உள்ள ஒரு குரல் சொல்லிக்கிட்டே இருக்கு அவருக்கு, வேண்டாம் இந்த வம்ப விஷப்பரிச்சை எதுக்குன்னு கூட நாலு பேர் சொன்னால் கூட அதை விஞ்சி அந்த கருத்தை ஏற்றுக்கொள்ளுதல். அது மாதிரி வன்முறை நமக்குள்ளே இருக்கும், கோபம், அவன் நாக்கன் ஒட்ட வெட்டணையா அப்படிங்கிறதெல்லாம் செஞ்சு பார்க்கக்கூடாது. சொல்லி பார்க்கலாம், செஞ்சு பார்க்கக்கூடாது. அந்த மாதிரி கலையில் அதை சொல்லி காட்டுவது தானே தவிர ரொம்ப சீரியஸாக நீங்கள் எடுத்துக்கூடாது வன்முறையை எஸ்பெஷலி. இதுக்கு இதை விட பெரிய பயம் ஒரு கதாநாயகனுக்கு எதுவுமே இருக்க முடியாது. ஐயோ, இந்த மாதிரி இளவட்டங்கள்லாம் வர்றாங்களே, சுற்றி சுற்றி நான் ஒரு மரத்தை சுற்றினா மூணு மரத்தை சுற்றி ஆடுறானே இருந்தால் அப்படிங்கிற பயமெல்லாம் இல்லாமல் பெருந்தன்மையுடன், தே மேட் மீ ஏஜ் கிரேஸ்ஃபுல்லி இன் மை மைண்ட். அதனால் எனக்கு ஜோடி இல்லைன்னு, இவங்களுக்கெல்லாம் நல்லா ஜோடியை பார்த்து கல்யாணம் பண்ணி தலையெல்லாம் அரிசி ஏற அளவுக்கு அச்சதை போட்டு இதெல்லாம் பார்க்கணும்னு ஆசை வரவழைச்சிட்டாங்க அவங்க. அதுக்கு நன்றி தான் சொல்லணும். ஜோடி இல்லையான்னு எத்தனை நாள் தான் வருத்தப்பட்டுருக்கிறது. ராமானுஜாச்சாரியருடைய ஜோடி அந்த திருவரங்கம் தான். என்ன திடீர்னு பக்தி பேசுகிறேன், நான் எல்லாம் பேசுவேன்.
அது அவருக்கு ஜோடி இல்லையே அப்படின்னா அது அதெல்லாம் ஒரு ஒரு வாழ்க்கையில் ஒரு கட்டம். அதை நான் ரொம்ப ரசித்தேன். இதில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த படத்தில். அது போய் எத்தனை பாட்டு, எத்தனை டான்ஸ்லாம் கேட்டுட்டு இல்லாமா, எத்தனை குத்து, எத்தனை அதில் எத்தனை சத்து, நீங்கள் படத்தை எடுத்தீங்க அப்படின்னு கேட்டால் தான் சந்தோஷமாக இருக்கும். எங்கள் ஒரு செக்யூர் ஆக்டர், செக்யூர் ஆக்டர்னு கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல, இவ்வளோ செக்யூர் ஆக்டர் நான் உலகத்தில் பார்த்தது கிடையாது, பார்க்கவும் மாட்டேன். அவர் இருக்கிற ஒரே காரணத்துக்காக தான் நான் ஷூட் பண்ண எல்லா ஷாட்டும், நான் பேசின எல்லா வசனமும் படத்தில் இருக்குது. அவர் அவ்வளோ செக்யூரான ஒரு ஆக்டர். ஸோ ப்ளீஸ், இன் எவ்ரி வே கமல் சார் மாதிரி ஒரு கோ ஆக்டர்லாம் இட்ஸ் இம்பாசிபிள் டு சி, பிகாஸ் அவர் சினிமா தான் ஃபஸ்ட்டு பெடஸ்டலில் வைக்கிறாரு, தன்னை வச்சுக்கவே மாட்டார். அதுதான் அவரோட மிகப்பெரிய பெருந்தன்மை. அண்ட் தேங்க்யூ கமல் சார் ஃபார் த டெமோக்ரஸி யூ பிராட் டு திஸ் செட். தேங்க்யூ ஸோ மச். எனக்கு மட்டும் இல்லை, இந்த படத்தில் நடித்தவங்க எல்லாருக்கும் அவர் டெமோக்ராட்டிக்காக இருந்திருக்காரு. அண்ட் செட்டு வந்து ஒரு நியூ கமர்ஸோட செட் மாதிரி இருந்தது. இட்ஸ் அன்பிலீவபிள். ஸோ தேங்க்யூ சார். சார், பொதுவாக படங்களில் வசனங்கள் இருந்தாலே வந்து, அரசியல் வசனங்கள் இருந்தாலே அதுக்கு நிறைய சென்சார் கொடுப்பாங்க. ஸோ இந்தியன் டூக்கு எத்தனை கட்டுகள் வந்து சென்சார் கொடுத்துருக்காங்க சார்? நீங்கள் ஆல்ரெடி வந்திருக்கேன், அது என்னென்ன கட்டு வந்து டயலாக் கட்ஸ் வந்துச்சு, கெட்ட வார்த்தைகள்லாம் வந்து நீக்க சொன்னாங்க. சில சில கிளாமராக இருக்கிற சில இதெல்லாம் கொஞ்சம் இது பண்ண சொன்னாங்க, லைக் கொஞ்சம் அவுட் ஃபோக்கஸ் பண்ண சொன்னாங்க. இவருக்கு நான் பதில் சொல்கிறதா நினச்சிட வேண்டாம். சென்சாரோட எனக்கு எப்போவுமே ஒரு பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டே இருக்கும், நல்லபடியாக தான், ஒன்றும் இல்லை. நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது ஸ்கூலில் நிறையா கெட்ட வார்த்தை கவிதைகள் எழுதிட்டேன்னு ஒரு கம்ப்ளைண்ட் வந்தது வீட்டுக்கு. அது இதிலேருந்து தப்பிக்கவே முடியாது, என்னை வீட்டை விட்டே துரத்திடுவாங்கங்கிற பயத்தில் இருந்தேன். தகப்பனாரை ஊர்லேருந்து வரவழைச்சிட்டாங்க எங்கள் அம்மா. இவர் அதெல்லாம் எடுத்து பார்த்தார், என்ன எழுதியிருக்கேன்னு. தமிழ் சந்தம் உதைக்கு தலையும் சீரும் சரியில்லைன்னு ஃபஸ்ட்டு. அதான் பாட்டெல்லாம் நல்லாயிருக்கு, தலையும் சீரும் சரியில்லை, இல்லை இது இந்த கெட்ட வார்த்தையெல்லாம் எழுதியிருக்கேங்க. ஆமாம், ஒன்று பண்ணு, நீ டாக்டருக்கு படி, இதெல்லாம் பாடமாக மாறிடும் அப்படின்னாரு. நீ என்னென்ன வார்த்தைகள் யூஸ் படுத்திருக்கியோ இதெல்லாம் டாக்டருக்கு படித்தேன்னா அது பாடமாக மாறிடும் இல்லையா, உறுப்புகள் பெயரெல்லாம் அதில் சொல்லியிருப்பாங்க, அவ்வளோதான் கெட்ட வார்த்தை, வேறு என்ன கெட்ட வார்த்தை இல்லை. ஆண் மக்கள் தங்கள் செய்ய முடியாத தொழிலை பெண்கள் செய்யும் அந்த பொறாமையில் அவங்க அந்த தொழிலை இழிவாக பேசுறது தான் கெட்ட வார்த்தை. இவங்களால் செய்ய முடிஞ்சிருந்தா அது கெட்ட வார்த்தையாகவே மாறி இருக்காது. இவ்வளோதான் இந்த கெட்ட வார்த்தைங்கிறதுக்கு வந்து நான் சென்சாருக்கு விடுக்கும் தூது. இது கலைஞன் ஒரு ஜெயகாந்தன் மாதிரியாக இருக்கிற ஒரு எழுத்தாளர் தன் கதையை, தன் கேரக்டரை ஆழ பதிவு செய்வதற்கு இந்த கெட்ட வார்த்தைகள் மிகவும் பயன்படும். கெட்டதையும் நல்லதையும் பக்கத்து பக்கத்தில் வச்சா தான் இது உப்பு, இது காரம்னு தெரியும். அதனால் சென்சாருக்கிட்ட நான் விடுக்கும் வேண்டுகோள், இந்தியன் படத்துக்கு இல்லை, அதான் முடிச்சு சர்டிஃபிகேட் வாங்கிட்டாருன்னு நினைக்கிறேன். நான் விடுப்பது இனி எழுதவிருக்கும் படங்களுக்கு. ஏன்னா நீங்கள் தடுத்துட்டதுனால என் பிள்ளைகள்லாம் தெருவில் கெட்ட வார்த்தை கேட்காம தப்பிச்சிருப்போம். கண்டிப்பாக எல்லாரும் எல்லா நேரமும் கேட்டுக்கிட்டு இருக்கிற வார்த்தை, அதில் எது தரம் குறைந்தது, எது தரம், நம்ம போடுற சட்ட கலரில் எது வசதியானது, எது விலை குறைந்தது, எது காடியானது, எது கம்மியானதுங்கிறத நம்மளை முடிவு பண்ண வைப்பது நம்முடைய சுற்றுச்சூழல் தானே. அந்த மாதிரி இது நடக்கும். தயவுசெய்து இப்போ இவர் காட்டுற வில்லன் வந்து இவர் அல்ல, ஆனால் அந்த வில்லனை அவர் யோசிக்கிறார், இப்படி ஒருவர் நிற்பது சமுதாயத்திற்கு கேடு என்று. இதெல்லாம் அனுமதிக்கணும், காட்டணும். இன்னும் வன்முறையினால் வரும் வன்முறையை சந்தோஷமான நிகழ்வாக படத்தில் காட்டாமல் அது வலிக்கிற மாதிரி காட்சிகளாக அதை காட்டினோம்னா வாழ்க்கையில் நிகழாது. இது தூது, அவ்வளோதான். சங்கர் சார், இந்தியன் ஒன், இந்தியன் டூ எது ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது? கமல் சார், எஸ் ஜே சூர்யாவோட காம்பினேஷன் எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள் சார். சேலஞ்சிங் தாங்க, ஏன்னா வந்து மெயின் சேலஞ்சே வந்து பார்ட் ஒன் வந்துடுச்சு. அது என்ன கதாபாத்திரம், அவர் என்ன பண்ணுவார், எப்படி அட்டாக் பண்ணுவார், எல்லாமே ஓப்பன் சீக்ரெட். இதெல்லாம் மீறி பார்ட் டூ பண்ணணும்னா என்ன பண்ணுவீங்க நீங்கள்? ஸோ கிட்டத்தட்ட ஒரு ஒரு 28 வருஷம் ஆச்சுன்னா, ஒரு 20 வருஷமாக வந்து இந்த பார்ட் டூ கதை பண்ணணும்னு சொல்கிற உணர்வு இருக்குது, ஆனால் கதை அமையலை. ஏன்னா அதெல்லாம் தவிர்த்துட்டு சில விஷயங்களை தவிர்க்க முடியாது. ஸோ ஏற்கனவே பார்த்ததை இல்லாமல்
இந்த உணர்வை இறக்கி வைக்கணும் அப்படின்னும் போது இந்த கதையும் திரைக்கதையும் காட்சிகளும் தான் பெரிய சேலஞ்சிங்காக இருந்தது. இன்னொன்று வந்து பார்ட் ஒன் வெறும் தமிழ்நாட்டை சுற்றி தான் நடக்கும் கதை, இது பார்ட் டூ வந்து இந்தியா பூரா விரியுது கதை. அப்படின்னும் போது நான் முடிஞ்ச வரைக்கும் அத்தனை ஸ்டேட்டையும் இந்த படத்தில் காட்டணும்னு நான் முயற்சி பண்ணியிருக்கேன், ஆல்மோஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அத்தனை ஸ்டேட்டையும் லொக்கேஷன் பார்த்து, அத்தனை ஸ்டேட்லேயும் பர்மிஷன் வாங்கி, அத்தனை ஸ்டேட்லேயும் ஷூட் பண்ணி கொண்டு வர்றது. ஸோ அது பெரிய சேலஞ்சிங்காக இருந்தது. மெயினாக வந்து ஆடியன்ஸ் ஏற்கனவே என்னுடைய படங்களை பார்த்துட்டு இதில் வரும்போது இன்னும் கொஞ்சம் ஏதாவது எதிர்பார்ப்பாங்க, அதை பூர்த்தி செய்யணுன்ற போது அது ஒரு பெரிய சேலஞ்சாக இருந்தது. சங்கர் சார், ஒரு க்வெஸ்சன் சார். அதை வந்து நீங்கள் சாங் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமே சோசியல் மீடியாவில் ட்ரெண்டிங்கில் இருந்தது, நீங்கள் வந்து இந்த சாங்கை ஏஆர் ரஹ்மான் சார்கிட்ட கேட்டிங்களா? இந்தியன் டூக்கு வந்து அப்ரோச் பண்ணிங்களா? ஏன்னா அவர் பண்ணியிருந்தால் இன்னும் கொஞ்சம் பயங்கரமாக இருந்திருக்குங்கிறது வந்து ரொம்ப பெரிய டாப்பிக்காக போச்சு. எதனால அனிருத் சாரை சூஸ் பண்ணீங்க? நெக்ஸ்ட்டு வந்துட்டு வந்து நீங்கள் எப்போவே படம் எடுத்தாலுமே வந்து ஊழலை பற்றியே எடுக்கிறீங்க, சமுதாயத்தில் வேறு எதுவுமே இல்லையா அப்படிங்கிற மாதிரி நிறையா கமெண்ட்ஸ்லாம் நான் படித்தேன். அதை வச்சு தான் இந்த ரெண்டு க்வெஸ்சன் உங்கள்கிட்ட கேட்டிருக்கேன் சார். அது ரெண்டுக்கான மெயினாக வந்து இப்போ 2.0 படம் முடிஞ்சு போச்சு. ஆனால் என்னென்னா அதோடைய சிஜி, அந்த பெரிய பேர்டு கேரக்டர் வந்து ஒரு சிஜி கம்பெனி ப்ராமிஸ் பண்ண டயத்தில் அந்த நான் எதிர்பார்த்த மாதிரி அவங்களால டெலிவர் பண்ண முடியல. அப்படின்னும் போது அது அப்படியே படத்தில் விட்டால் அது கண்டிப்பாக ஸ்பாயில் பண்ணிவிடுன்றக்கா, திருப்பி ஸ்க்ராட்ச்லேருந்து அந்த பேர்டை க்ரியேட் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சு. ஸோ அந்த பேர்டை திருப்பி க்ரியேட் பண்ணி அதோடைய போஸ்ட் ப்ரொடக்ஷன் விஎஃப்எக்ஸ்லாம் முடிகிறதுக்கு ஒரு வருஷம் ஆகும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்தது. அதுக்குள்ளே நான் அந்த கதையை நான் ரெடி பண்ணிட்டேன், சார்கிட்டையும் ஃபுல்லாக சொல்லிட்டேன், அவங்களும் வந்து அந்த கதை பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க. ஸோ பிப்ரவரி, அதாவது இந்த 2.0 வந்து நவம்பர் ரிலீஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன், அக்டோபர் ஆர் நவம்பர். பிப்ரவரியில் நாங்கள் ஷூட்டிங் போகிறதுக்கு ரெடி ஆகிட்டோம் இந்தியன் படத்துக்கு. சாரும் வந்து பிப்ரவரி டேட்ஸ்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வச்சு போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அப்போது ரஹ்மான் பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ 2.0 பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து ஹெவி, ரொம்ப கஷ்டம், அது பெரிய பேர்டன் அவருக்கு. ஸோ அது மேலே நீங்கள் சாங்கையும் போய் கம்போஸ் பண்ணி கொடுங்கன்னு கேட்டேன்னா, ப்ராக்டிக்கலாக இஸ் வெரி டிஃபிகல்ட் ஃபார் ரஹ்மான் சார். அப்படின் போது படம் ஆரம்பிக்கணும், ஆனால் பாட்டெல்லாம் வேணும் அப்படின்னும் போது இந்த பக்கம் வந்து அனிருத்தருடைய மியூசிக் வந்து நான் ரொம்ப ரசிக்க ஆரம்பிச்சேன். நான் எல்லாருடைய மியூசிக் லைக் பண்ணுவேன், லைக் யுவன் சங்கர் ராஜா அண்ட் ஹாரிஸ் ஜெயராஜ், அப்புறம் சந்தோஷ் நாராயண் நல்லா பண்ணிகிட்ருக்காரு. ஸோ எல்லாரோடையும் ஒர்க் பண்ணணும்னு எனக்கு வந்து ஒரு இது இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ அனிருத்துடைய மியூசிக்லாம் அவர் போட்டுக்கிட்டு வர பாட்டெலாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அவர் இசையை நான் ரசிக்கிட்டு இருந்தேன். ஸோ இப்படி ஒரு சுச்சுவேஷன் வரவும் சரி, இதை வந்து இதுக்கு மேலே பேர்டன் கொடுக்க வேணாம் ரஹ்மான் சாருக்குன்னு சொல்லிட்டு இந்த படம் வந்து அனிருத் பண்ணட்டும்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணி அப்படி பண்ண படம் தான் அது. சார் வணக்கம். சார் கமல் சார், கமல் சார் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி சார், தேவி பண்ணி கேட்குறேன். சார் மைக்கில் மட்டும் உங்களுடைய கேள்விகள் கேளுங்க சார். தேங்க் யூ வெரி மச். ஹலோ கமல் சார், நான் தேவி ஊழல் மட்டுமே பற்றி எடுத்திருக்கீங்கன்னு வந்து கமெண்ட் வந்துருந்துச்சுன்னு ஒரு க்வெஸ்சன் கேட்டிருந்தேன். நீங்கள் அதை மட்டுமே வந்து இப்போ மையமாக எடுத்துக்கிறீங்க. இல்லைங்க, இப்போ நீங்கள் மற்ற படங்கள்லாம் பண்ணியிருக்கேன், காதலன் பண்ணியிருக்கேன். இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு இப்போ வந்துட்டு நீங்கள் திரும்பி அதே பண்ணுறப்போ இப்போயும் அந்த நீங்கள் பாருங்களேன், இப்போ பாருங்கள். இப்போ என்னென்னா, இப்போ நீங்கள் நியூஸ் பேப்பர் எடுத்தீங்கன்னா வந்து வர நியூஸுகள்லாம் பாருங்கள், அதெல்லாம் இருக்குது இல்லையா நியூஸில், இன்னும் வந்துட்டு தானே இருக்குது. அப்படின்னும் போது ஆ இல்லை சொல்லிட்டாருங்க, பதில் குட் ஆன்சர் சார், முடிச்சிட்டிங்க சார். தேவி மணி கேட்குறேன். அதாவது இந்த மாதிரி சமூக விழிப்புணர்வு உள்ள படங்களை வந்து அரசியல் கட்சிகள் வந்து தங்களுடைய வளர்ச்சிக்கு பயன்படுத்திக்குவாங்க. இந்தியன் டூ படத்தை உங்களுடைய அரசியல் பிரவேசத்து, அதாவது மன்னிக்கணும், உங்களுடைய அரசியல் பயணத்துக்கு பயன்படுத்திக்கலாம். நான் மட்டும் இல்லைங்க, நேர்மையான எந்த அரசியல்வாதியையும் பயன்படுத்திக்கலாம். அத்தனை நல்ல அரசியல் இந்த படம் பேசுகிறது. அதாவது பேன் இண்டியன் படமானு கேட்குறாங்க, கதாநாயகனே பேன் இண்டியன், அந்த கதையே பேன் இண்டியன். இந்தியா தான் இது கதாநாயகி யாரும் இல்லையேன்னு கேட்டாங்க, பாரத மாதா தான் கதாநாயகி, அப்படி பார்த்துக்கலாமே. அது ஒரு தாய் மகனுக்கு உண்டான பாசக்கதையாக கூட இருக்கலாம். அது அவ்வளவு விஷயங்கள் இருக்குது. கண்டிப்பாக இது அரசியல் புரிதலும் உணர்வும் மக்களுக்கு வர வேண்டும் என்னும் ஒரு எண்ணத்தை மனதில் வைத்து எடுக்கப்பட்ட படம்தான். எனது கட்சிக்கு மட்டுமல்ல, அனைத்து கட்சிகளுக்கும் நல்ல யோசனை சொல்லக்கூடிய விஷயங்கள் இந்தியன் டூவில் இருக்கிறது. அதாவது மற்றவங்களாம் வந்து படம் பார்க்க வைக்கிறதுக்காக சொல்லலை, நல்ல அரசியல் பண்ண வைப்பதற்காக சொல்லுகிறேன். இது நன்றி.
சார் சங்கர் சார், அரசியல் சம்பந்தப்பட்ட எந்த கேள்வியும் வேண்டாம், ரிகார்ட்ஸ் டு தி மூவி நீங்க கேள்விகள். ஏன் அதை நான் கேக்குறப்ப சொல்றீங்க? நான் கேக்குறேன் சங்கர் சார், இந்த படம் அதாவது இந்தியன் வந்து அரசியல்வாதிகள் அதிகாரிகளோட ஊழலையும் குறையையும் தப்பையும் சொன்ன படம். ஆனால் இப்போ ஒரு அரசியல்வாதியே இந்தியன் டூவில் நடிக்க வச்சிருக்கீங்க. அப்போ சார் அரசியல் இல்லை, எப்படி ஹேண்டில் பண்ண கஷ்டமா இல்லையா உங்களுக்கு சார? நான் அப்படிலாம் இல்லைங்க, நான் காமன் மேன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் படம் எடுக்கிறேன், கதை எழுதுறேன், அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் நான் எடுத்திருக்கிறேன். ஓகே, ஷால்மி ஹியர் சார். இந்த க்வெஸ்சன் வந்து ரெண்டு பொதுவான க்வெஸ்சன். இந்தியன் ஒன் வரும்போது இந்தியா எப்படி இருந்துச்சு, இந்தியன் டூ இப்போ வரும்போது இந்தியா எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஈவன் சங்கர் சாரோ இதுக்கு பதில் சொல்லலாம், கமல் சாரோ இதுக்கு பதில் சொல்லலாம். எஸ்பெஷலி சங்கர் சாரோட ஆரம்ப கால படங்கள்லேருந்தே அவரோட படங்களில் வந்து இந்த கரப்ஷன் இது மேலே ஒரு கோபம் இருக்கும். நீங்கள் எதுவும் பர்சனலாக வந்து பாதிக்கப்பட்டிருக்கீங்களா? உங்கள் ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் என்ன? சாரி, இந்தியன் ஒன் வரும்போது இந்தியா எப்படி இருந்துச்சு, இந்தியன் டூ வரும்போது இந்தியா எப்படி இருக்கு? அந்த கேள்வி நான் உங்கள்கிட்ட கேட்கணும்னு விரும்புறேன், நீங்க சொல்லுங்க ப்ளீஸ். அப்ப நான் குழந்தையா இருந்த அதனால தெரியல. சரி சரி, இப்போ இன்னமும் அந்த கரப்ஷன் சரியாகலன்னு தோணுது அப்படின்னு நீங்க நினைக்கலையா? நினைக்கிறேன். அவ்வளவுதான், ரெண்டு பேரும் ஒரே மேட்டர் பேசிட்டு இருக்கோம். எதுவும் மாறலையே, கம் பேக் இந்தியன். எவனோ திருந்தலையே, கம் பேக் இந்தியன். லஞ்சம் லஞ்சம் லஞ்சம், அதுதான் படம். வந்து பாருங்க. அடுத்த கேள்வி என்ன சொன்னீங்க? பர்சனலா உங்களுக்கு ஏதோ இந்த கரப்ஷன்னால பாதிப்புகள் உண்டாகி இருக்கா? நான் பாலிடெக்னிக்ல சேரும்போது அப்போ வந்து இன்கம் சர்டிஃபிகேட், பர்த் சர்டிஃபிகேட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இதெல்லாம் நான் ப்ரொடியூஸ் பண்ண வேண்டிய ஒரு இது இப்போ ப்ரொசீஜர் இருக்குது. இப்போ அதுக்கு நான் அந்த சர்டிஃபிகேட் அலையும் போது நான் இந்த இதெல்லாம் பார்த்தேன், லைக் கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும். அது என்ன இப்போ ரொம்ப பாதிச்சுது அப்போது. ஸோ அப்போ வந்து அது எனக்கு ஒரு வாய்ப்பு, ஒரு ஃபிலிம் மேக்கராக வரும்போது அதை நான் எக்ஸ்பிரஸ் பண்ணேன். அதுதான் எதிர்பார்த்தோம். இதுல இந்தியன் தாத்தாவா மட்டும் வரீங்களா, இந்தியனாவும் வரீங்களா? பார்ட் த்ரீலயாவது எங்களுக்கு ஏத்த அந்த ரொமான்ஸும் இருக்குமா? ஏங்க என்ன தவிர யாருமே ரொமான்ஸ் பண்ணக்கூடாதுன்னு நீங்க எப்படிங்க சட்டம் போடலாம்? டைரக்டரே போடாத அந்த சட்டத்தை நீங்கள் போட முடியாது. உங்களுக்கு இப்போ பார்ட் த்ரீயை பற்றி பேசக்கூடாதுன்னு ஒரு இன்டரிம் இது வாங்கியிருக்காரு, கேக் ஆர்டர் வாங்கியிருக்காரு அவர். ஏன் சார் நீங்கள் அதுக்கு போயிட்டீங்கன்னா எல்லாரும் அந்த பக்கமே பார்த்துட்ருக்காங்க, அது பேசாதீங்க சார் அப்படின்றாரு அவர். அதனால் நான் அதை பற்றி பேசலை, அதை பற்றி பேசவும் வேணாம். உங்களுக்கு நீங்கள் பாருங்கள், உங்களுடைய குறைகள் எல்லாம் தீரும். உங்கள் கேள்விக்கான பதில் அதிலும் இருக்கிறது, இதிலும் இருக்கிறது. ஒன்னா வந்திருக்காங்க. இது எந்த அளவுக்கு வந்து ஸ்கிரிப்ட் வந்து அந்த மூணு ரைட்டர்ஸ் இந்த படத்துக்கு ரெக்வயர் பண்ணுது, அண்ட் அவங்க மூணு பேரையும் ஒரே பேஜில் வந்து நீங்கள் வச்சதுக்கான அந்த ப்ராசஸ் பற்றி சொல்லுங்கள் சார். பிகாஸ் இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் ப்ராசஸ், மூணு ரைட்டர்ஸ்ங்கிறது ஒரு விஷனுக்காக வரதுங்கிறது, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். இப்போ என்னென்ன தேடுறது தாங்க, லைக் வந்து ஒரு நான் ஒரு கதை ஒன்று எழுதுகிறேன், எனக்கு வந்து என்னோடய எக்ஸ்பிரஷன் மட்டும் பத்தலை. ஏன்னா நான் படித்த புஸ்தகங்கள், நான் கேள்விப்பட்ட விஷயங்களை பேஸ் பண்ணி நான் ஒரு கதையும் ஒரு திரைக்கதையும் ஒன்று எழுதுகிறேன். அது ஒரு வசன வடிவாக வரும்போது அது இன்னும் ஒரு நல்ல ஒரு எழுத்தாளர், இன்னும் நிறைய படித்த வந்து வேறு ஒரு விதமாக வந்து எல்லாத்தையும் பார்க்குற ஒரு எழுத்தாளரும் கிட்டே போயிட்டு வரும்போது, இல்லாட்டி எல்லாமே என் குரலாக இருக்கும். ஒரு ரைட்டர்கிட்ட போயிட்டு வரும்போது ஒவ்வொரு கதாபாத்திரத்துக்கும் வேறு வேறு குரல் ரொம்ப ஒரு அழகாக வரும். அது அந்த ஒரு காரணத்துக்காக தான் நம்ம வந்து ஒரு ரைட்டர்கிட்ட கொடுக்குறோம், அவங்க அதை பண்ணி கொடுக்குறாங்க. பார்த்து நமக்கு வந்து லேஸில் திருப்தி வராது, திருப்தி வராதுதான் இன்னும் தேடிக்கிட்டே இருப்போம். இன்னும் தேடும்போது சரி இன்னும் ஒரு ரைட்டர்கிட்ட போகும்போது இன்னும் சில விஷயங்கள் கிடைக்கும் அப்படின்றதுக்காக ஃபஸ்ட் டைமாக நான் வந்து மல்டிபிள் ரைட்டர்ஸ் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். தேடிட்டே குட் ஜாப் லைக் சார். லாஸ்ட் கேள்வி சார், இந்த சைட்லேருந்து மைக் வச்சுருக்காங்க சார். ஸோ சார் வணக்கம், இங்கே டு யுவர் ரைட். யெஸ் சார், செகண்ட் ரோ சார். செகண்ட் ரோ
சார், ரெண்டு விஷயங்கள் வந்து இந்தியன் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே வந்து எப்போவுமே வந்து மக்களுடைய கவனத்தை கவரும். ஒன்று வந்து வாஸ் ப்ராஸ்தெட்டிக்ஸ், தி அதர் வாஸ் வர்மம். இது வரைக்கும் இந்த இந்த செகண்ட் பார்ட்ல வர்மம் பற்றி கொஞ்சம் டீட்டெயில்டாக தேர்ஸ் கோயிங் டு பி அன் எபிசோட் அப்படின்னு சங்கர் சார் அவருடைய இன்டர்வியூஸில் வந்து முன்னாடி சொல்லியிருக்காரு. இதுக்காக நீங்கள் எடுத்துக்கிட்ட மெனக்கெடல் இந்த பார்ட்டில் உங்களுடைய வர்மத்துக்காக நீங்கள் பண்ண வேண்டிய ட்ரைனிங், அதை பற்றி இஃப் யூ கேன் த்ரோ அ லிட்டில் லைட் ஆன் இட், இட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல். நிறைய கதையிலே இருக்குது, எங்கே வரும்னு கேட்காதீங்க, அது பேச முடியாது. பட் கதையிலேயே எங்கிருந்து இவன் கற்றான், எதனால் இதை கற்றான், யார் கற்றுக் கொடுத்தார்கள், இந்த விஷயங்கள்லாம் இருக்குது கதையில். அது பகுதி பகுதியாக சொல்லப்பட்டிருக்கிறது. என்னை பொறுத்தவரையிலும் அதுலேயே கூட எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அடடா இன்னும் இதெல்லாம் சொல்லியிருக்கலாமே அப்படின்னு. அவரே சொன்னார் இல்லையா, ரெண்டாவது பகுதி எடுப்பதை பற்றி எண்ணமே இல்லை, இதே எப்படியாவது ஆடியன்ஸை கொண்டு போய் சேர்க்கணுங்கிற எண்ணம் தான் இருந்தது. படத்தில் எல்லாரும் அதை ரசிக்கும் போது அதை அதை சொல்லியிருக்கலாமே, இதை சொல்லியிருக்கலாமேன்னு தோணி, விட்டதையெல்லாம் சாதித்து மறுபடியும் கையில் எடுக்கக்கூடிய படம் தான் இந்தியன் டூ. அதில் நீங்கள் பார்ப்பீங்க நிறையா வர்மலுக்கு வர்மக்கலை பற்றிய விஷயங்கள் இருக்குது. அந்த வர்மக்கலை மார்ஷல் ஆர்ட்ஸ் மூலம் எப்படி உலகமே இணைகிறது என்பதை ஒரு சின்ன காட்சியிலெல்லாம் காட்டியிருக்காரு. அந்த காட்சியை சொல்லிட்டேன்னா அப்புறம் அதுக்கு ஒரு தனியாக ஒரு ஃபோன் கால் வரும், அதை ஏன் சார் சொன்னீங்க, அதை பார்க்கட்டுமே, அவங்க பார்க்க விட மாட்டேங்கி போல் இருக்கே அப்படின்னு சொல்லிடக்கூடாது. அதுக்காக அந்த காட்சி செய்ய சொல்லலை. பட் உலக மார்ஷல் ஆர்டிஸ்ட் எல்லாம் தமிழ் கலையை எப்படி மதிக்கிறார்கள் என்பதே படத்தில். உங்கள் அனுமதியோட ஒரு அடிஷன் சார், இதில் ஒரு விரலால் வர புரட்சி என்னன்னு நீங்கள் எலெக்ஷனில் பார்த்துருக்கீங்க, அதே விரலால் இன்னொரு புரட்சி இவர் வர்மத்தில் காட்ட போகிறாரு, அதையும் இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் இந்த படத்தில் பாருங்கள் ப்ளீஸ். Sir, Kamal sir, last question for the day. Last question, please. Shankar sir, one fanboy or a question sir, like Indian franchise Thandi, or a beautiful creative collaboration with Kamal sir, once again, iradhu possible edhir paakalama? Indian franchise Thandi, innoru collaboration, Kamal sir oda. Endha kadhai pannalum avaru oru thada vandittu povaranga mind la. We are waiting sir. Enga boys two vandhalum avaru thanga first varuvaru. Thank you. Thank you. In the fun note oda naanga vandha indha nigalchiya mudichikrom sir. Kamal sir, actually innikku neenga senadhipathiya uru eduthirkinga, innikku neetum kallacharayamum alikka mudiyadha situation la irukku, senadhipathiya idhukku mudivu enna? Adhavadhu naam kallacharayathai patti pala vishaya இடத்துல பல ஊடகங்கள் சொல்லியிருக்கேன், இது எல்லாரையும் பாதிக்கிற விஷயங்கிறதுனால இதோட பேசிட்டு நிறுத்திடுறேன். கள்ளச்சாராயம் வருவதற்கான காரணமே மது விலக்குத்தான். வள்ளுவர் வந்து மது விலக்கை பற்றி எழுதுறாருன்னா அப்போவே இருந்திருக்காது பெருசாக. இது மதை விலக்கி வச்சுட்டா அவனே மனதில் முடிவு செய்ய வேண்டும், இது உடம்புக்கு கெடுதல் என்று. விஷம் இதுதான், நெருப்பு இதுதான், இதை தொடக்கூடாது, இதை உண்ணக்கூடாது என்னும் உணர்வு பொது வெளியில் வர வேண்டும், அப்போ தான் இது போகுமே தவிர, மது விலக்கு பண்ணி வச்சுக்கிட்டா கள்ளச்சாராயம் மிகும், அதனால் கள்ளச்சந்தை பெருகும், கள்வர்கள் பெருகுவார்கள். சொல்லக்கூடாதுங்கிறீங்களா? சொல்லலாம் சார். இப்ப வந்து நீங்க, அதாவது இதெல்லாம் நீங்க பண்ணி வைக்கிற கோளாறு தான். தாத்தா சொன்ன என்ன, நான் தாத்தா தானே, காந்திய தாத்தான்னு சொல்லி என்ன குறைஞ்சு போயிட்டாரா, இல்ல பெரியார தாத்தான்னு கூப்பிட்டா குறைஞ்சு போயிடுவாரா? ஐயான்னு கூப்பிடாம தாத்தா பெரியார் தாத்தான்னு நான் சொன்னேன்னா ஒன்றும் ஆகிடா, அந்த தாடிக்கு டையெல்லாம் அடிக்க முடியாது, உள்ள மனசு மாதிரி அந்த வெள்ளை மறுபடியும் வெளியே வந்துடும். அதனால் தாத்தாவாக இருக்கிறதுக்காகத்தான் நாம் பயிற்சி எடுத்துக்கிட்டே இருக்கோம், நீங்களும் எடுத்துக்கிட்டோம், நாளை அது நடந்தே தீரும்.